ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பை இப்படி செய்தால் கட்டாயமாக சண்டையானது வந்து கொண்டே இருக்கும் என்கிறது சாஸ்திரம். என்ன செய்யக்கூடாது, உப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான இடம் உப்பு. வீட்டில் ஒரு சில பொருட்களை வீணாக்கக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வருவார்கள். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் கட்டாயமாக இருக்கும். மங்களகரமான பொருளான குங்குமமோ மஞ்சளோ கீழே கொட்டினா அது அவசகுணமாக கருதப்படுகின்றது. இது போன்ற பலவிதமான சகுனங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த உப்பானது நம்ம சமைக்கும் பொழுது கீழே சிந்தினால் கண்டிப்பாக அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும். அதனால தான் பெண்கள் எப்பொழுதுமே இந்த உப்பை கையாளும் பொழுது ரொம்பவே கவனமாக கையாள வேண்டும். தெரியாமல் கூட அந்த உப்பை சிந்திவிட்டால் அந்த நாளில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் மௌனமாக இருப்பது ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால சமையல் செய்யும் பொழுதோ அல்லது உப்பை எடுக்கும் பொழுதோ தவறுதலாக கீழே சிந்திருச்சு அப்படின்னா அன்றைய நாளில் யாரிடமும் பேசாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. நிதானமாக எல்லா விஷயங்களையும் அந்த நாள் முழுவதும் கையாள வேண்டும். இப்படியாக அந்த உப்பானது கீழே சிந்தும் பொழுது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நம்மை தேடி வரும். இதனால அமைதியான ஒரு மனம் நமக்கு இருக்காது. நல்ல முடிவுகளை எடுக்க முடியாமல் ரொம்பவே தடுமாற்றமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட அன்றைக்கு கோபப்படக்கூடிய சூழல் நமக்கு அமையும். இதனால கூடுமான வரை உப்பை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த உப்பானது கீழே சிந்துவது அவ்வளவு நல்லது கிடையாது. நீங்க சமையலுக்கு எடுக்கும் பொழுது கையால் அந்த உப்பை எடுத்து சமையல்ல சேர்த்து பாருங்கள். நீங்க செய்யக்கூடிய அந்த சமையலானது ரொம்பவே ருசியா இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டுல இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதனால எப்பொழுதுமே சமையல் செய்யும் பொழுதும் சரி, மற்ற நேரங்கள்லையும் சரி, இந்த உப்பை கையாளும் பொழுது ரொம்பவே ஜாக்கிரதையாக கையாளுங்கள். கீழே சிந்தினால் அன்றைய நாள் முழுவதும் மௌனமாக இருந்து இறை சிந்தனையில உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாமல் பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.